பூங்கள் யாரும் எங்கே மணக்கு அழகுள்ளவை உண்டன் மாசரு கேக்கம்பலகை சஞ்சி வாழ்க்கை எப்படி எல்லாம் ஓடிக்கொண்டிருக்குது. பகவான் சொன்ன மாதிரி தானே இந்த கலி அழிய போகாது. இன்சாரத்தை ஒரு இடத்துல இருந்து எடுக்கணும்னா ஊசி வேணும். ஆமா, வீட்டுக்குள்ள டிவி எல்லாம் தெரியுது, வீட்டுக்குள்ள இருந்தே பாக்குறோம், இன்டர்நெட் மூலமா எல்லாம் பாக்குறோம். நம்ம காட்சியை கூட இன்டர்நெட்ல இருந்து பாக்கலாம். ஆமா, நம்முடைய நிகழ்ச்சிகள் தேசியங்கள் கச்சேரி அது எல்லாம் இப்ப எங்க இருக்குது? நெட்ல. நெட் எப்படி பண்ணும்? போன்ல இருந்து ஒரு ஒயர் எடுத்து ஒரு பின்ன குத்தி மோடம், அதுல இருந்து தெரியும். தெரியுதா மக்கா? அப்ப பின் இல்லைன்னா உலகம் உண்டா? இல்லையா? நம்ம சோக்கெட்ல விழுந்துட்டு வைங்க, அங்கேயும் ஊசி குத்தும். அதுக்கும் ஊசி தான். ஊசி குத்துனா தான் ஊசி இல்லைன்னா ஒண்ணு இல்லை, அப்படிதானே ஐயா? ஆமா, மாற்ற முடியலன்னா இன்ஜெக்ஷன் தான். நாடு அப்ப எங்க இருக்குது? ஊசி மூணு ஐயாதிலே ஒரும் பாதியும் கண்ணுக்கு சொந்த கண்டேன் சிவரே. எப்படி ஒரு உலகமே இருக்கும்? எப்படி இருக்கும்? இன்னைக்கு இருக்குதா இல்லையா? ஒரு பில்லரை போட்டு அதுக்குள்ள பத்து 100 மாடி கட்டடத்தை கட்டிட்டு போயிருக்கேன். ஆமா, தூரத்துல இருந்து பார்த்தா கோர குருத்து நின்ற மாதிரி தான் இருக்குது. அதுக்குள்ள உலகமே இருக்குது. இருக்குதா இல்லையா? துபாயில 1.5 கிலோமீட்டருக்கு 2.5 கிலோமீட்டரா 1.5 கிலோமீட்டரா 1.5 கிலோமீட்டருக்கு மாடியை கட்டியிருக்கேன். அப்ப ஐயா எங்க பாத்துற? கொஞ்சம் தான், ஒரு சின்ன இடம். இந்த 4 பில்லரை போட்டு சர்ற தூக்கி போயிருக்கேன். மேல போக முடியல, ஒன்னு லிப்ட் வைங்கிறான். முடிச்சுட்டா கண்டிப்பா எங்க போயிட்டு? அப்ப எங்க இருக்குது ஐயா சொன்னது என்னதான? கோரை குருத்துக்குள்ளே தாரணி தண்ணில் உள்ள குடிகள் எல்லாம் வாழக்கண்டேன். எப்போ கலி அழிய போறனாரு? இப்ப நடக்குதா இல்லையா? என் அன்பு மக்களே, ஐயா சொன்னது ஒண்ணுமே பொய்ய போகல. பெட்டையை கோழி எல்லாம் பூமந்து சொல்லுவார்கள். சரியா சொன்னனா? சரியா சொன்னனா? ஆமாவா? சேவல் கோழி எல்லாம் பூமந்து சொல்லுவார்கள்.
சொல்லுறவன் செய்யறவன் யாரா இருந்தாலும் உடனே நீங்க தட்டி கேட்கணும் மக்கா. அந்த உரிமை உங்ககிட்ட இருக்குது. விளக்கின் ஒளி போல வீரத்தனமாக இருங்கள். எங்கேயும் கூடாதீங்க. இருட்டு இருந்தா நீங்க விளக்கு ஒளி மாதிரி அந்த இடத்துல போயிருங்க. அந்த இடத்த வெளிச்சத்தை கொடுங்க ஐயா சொன்னப்பில. அதனாலதான் நான் மனசுல பட்டதா படக்கு படக்கு சொல்லி போறேன். சில பேர் பிடிக்க மாட்டேங்க. பட்டத சொல்லது என்ன போச்சு? ஐயா என்ன யாருக்கும் பாட்டனா? அவர் என்ன மனுஷனா? இல்லையே பாட்டனும் புத்தனும் நான் எல்லாருக்கும் பாட்டேன், எல்லாருக்கும் கூட்டேன் நான்டா. ஆனா என்ன சாதியை சொல்லி மடக்கி விட்டியே உங்கள் கூல தெய்வம் யாரும் இல்லை. அதுதான் உனக்குள்ள வீரம், அதுதான் உனக்குள்ள விழிப்புணர்ச்சி. விழிப்புணர்வு வேணாம். அம்மா ஏன் என்ற கேள்வி இன்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை. நான் என்ற எண்ணம் தொண்ட மனிதன் வாழ்வதில்லை. உங்க கஷ்டம் தீந்தே ஆகணும். அதுக்கு கரை சுத்து புதுறப்ப அருள் தந்தே ஆகணும். நம்ம கேள்வி எல்லாம் தா உன்னை நம்பி இருக்கிற மக்களுக்கு கொடு. என்னோடு சேர்ந்து நீங்களும் வேண்டுங்கள். ஐயா கொடுக்கிறார் மாய்க்க எல்லாருடைய கஷ்டமும் தீரணும். ஆமா ஐயா குறையில்லாத வாழ்க்கையை தரணும். இதோ மேடையில் வருது பாருங்க. ஐயா கொடுப்பாரா? ஆப்பிள் கொடுத்தா புள்ள வருமா? பிஸ்கட் கொடுத்தா புள்ள வருமா? எட்டு விட்டு ஒன்றும் கொடுக்காமலே எல்லாம் வரும் இல்லையா? அவருடைய அருள் இருந்தால் சுட்டு விரலை நீட்டினால் போலும் குறை தீரும். ஐயா பேரில் நம்பிக்கை இல்லாதவன் என்னத்தான் கொடுத்தாலும் வர வராது வராது.
இந்த பிள்ளை இதே கரைச்சுத்து பொருள் ஐயா கொடுத்த ஆப்பிள் பழத்துல கிடைச்சோ இல்லையோ அவர் கொடுத்த அருள்ல கிடைச்சு. ஐயா உண்டு ஐயா, ஐயா இதோ இந்த அன்பு மகன் பேர் எப்படி மக்கா? விஷ்ணு. இது ஐயா கொடுத்த சொத்து. இவர்கள் எல்லாம் கரைச்சுத்துப்பதினுடைய ஐயாவுடைய அன்பு பிள்ளைகள். அப்ப ஐயா கொடுப்பாரா கொடுக்க மாட்டாங்க பாருங்க. தரன் நம்ம பாரன் ஐயாவுக்கு ஆம்பளை பிள்ளையே இல்லைங்கிற குறைய கரைச்சுத்து புதர் ஐயா அழகா தீர்த்து வச்சேன். இதெல்லாம் ஐயா கொடுத்த சொத்து மக்கா. தருவாரா தருவாரா கேட்டியாளே? தருவார் தருவார்ல வருவார். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. வாங்க எல்லாரும் வாங்க வரிசையில வாங்க. கண்ணையா கொஞ்சம் அப்படி ரெண்டு ஜோடிங்கியா? ரெண்டு பேரும் இங்க வாங்க வாங்க அப்படி இல்லைங்க. அண்ணா ஜோடியாட்டு வந்தாரு. அந்த ஜோடி அங்க, இந்த ஜோடி இங்க, இந்த ஜோடி இங்க. இதுக்கு அடுத்தால ஐயா ஆம்பளை பிள்ளை கொடுக்கணும். கொடுப்பாரா? நல்லா கொடுப்பாரு. கை தட்டுங்க தருவார். குறை ஒன்றும் இல்லை. ஏன் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா, குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா. குறையே ஐயாவை நம்பின பிள்ளைங்க குறை இல்லாம வாழணும். இந்த பிள்ளைகள் எல்லா சிறப்போடணும். மேடை மேடையா சொன்ன எல்லா மேடையில இருந்து இங்க வந்திருக்கீங்களே கலக்காடு சுப்பியா குணர் ஐயா நம்புறீங்களா? அப்பம் கொடுப்பாங்கிறத நம்புறீங்களா? நம்பிக்கை போடுங்க போடுங்க போடுங்க. உங்க ஆசையெல்லாம் தீருங்க. கொண்டாங்க கண்ணையா நல்லா இருந்தே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. நல்லா எல்லா வாக்கியத்தோட நீடு ஊழி வாழணும். எல்லா கைத்தட்டுமா? கையில் பிறம் புங்க மண்டலம்மாடு சாமி வாரா, கையில் பிறம் புங்க மண்டலம்மாடையோடு சாமி வர, நடத்திய கரைச்சுத்து போகிற ஐயாவுடைய பதியிலே இன்றும் அந்த அற்புதங்கள் நடக்கும் இந்த நம்பிக்கையிலே தான் இந்த தெய்வ பிள்ளைகள் இந்த கனியை கொண்டு வந்திருக்கிறார்கள். யார் யார் குழந்தை வாக்கியம் வேண்டி வந்திருக்கிறீர்களோ, எந்த குழந்தை வேண்டி வந்திருக்கிறீர்களோ, அந்த கரைச்சுத்து போகிற அப்பரை நம்பி இந்த மாமேடைக்கு வரிசையாக வாருங்கள். நண்பு மக்களே வரிசையா வரணும். எழும்பு அந்த பாட்டு முடியறதுக்குள்ள வரணும். யோசிக்கப்படாது. குய் 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 இல்ல ரொம்ப குயிக்கா வரணும். எங்க சுக்கலிங்கபுரத்து ஐயா? சுக்கலிங்கபுரத்து ஐயா எங்க? வாங்க வாங்க உங்களுக்கு எல்லாம் ஐயா கொடுக்குறேன். வாங்க எல்லாரும் எல்லாரும் வரிசையா வந்து மடியை திறந்து கேளுங்க மக்கா. இதை கொண்டு கணவன் மனைவி மட்டும் இதை உண்டு. இன்று முதல் உங்களுக்கு ஐயா அற்புதத்தை கொடுக்கட்டும். கொடுக்கட்டும் ஐயா கொடுக்கட்டும். கையில் பிறம்பும் சாமி வரா, கையில் பிறம்பும்
ஐயா கொடுப்பாரு. இன்னைக்கு கேட்கிற மக்களுக்கு எல்லாம் ஐயா வாரி கொடுக்கிறார். கைதட்டு மக்கா. அண்ணம் தருவா தனம் தருவா ஐந்து பாதி தந்த வைகுண்டமே. அண்ணம் தருவா தனம் தருவா ஐந்து பாதி தந்த வைகுண்டமே. நாட்டுகளினை தனாரணர்க்கு யாழும் பெருகிடும் பதிகளும் ஏகமயமானவர் நமக்கு உதவி செய்ய வந்த நாராயண பரம்பொருள் இந்த வையகத்துக்கு அற்புதத்தை அளிக்க வந்தவன். அந்த அப்பனுடைய மெய்ப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களை சொன்னதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வையகத்தில். ஏன்னா கலி எழிய போவது, அதுக்கு நான் வருவேன். அப்ப நான் வரும்போது நீங்க என்ன பண்ணணும்? ஒரு புத்தியாயிருந்து என்னை கொண்டோக்கி ஒரு புத்தி என்று பஞ்சபாண்டவளை காப்பாற்ற வந்தவன் தைரியமா சொல்லு சொல்லணும். அதுதான் தப்பு செஞ்சவன் யாரா இருந்தாலும் தட்டி கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இருக்கிறது மக்கா. அதுதான் வளம்.
பஞ்சபாண்டவர்களெல்லாம் போராட்டத்தை பாரத போர தொடங்கியாச்சு. பாரத போர் நடந்து கொண்டு இருக்கிறது. பகவான் கண்ணை அர்ஜுனனுக்கு சாரதியா இருக்கிறான். அடி எல்லாருக்கும் மேலே அம்ப போட்டு கொல்றா கொல்றான். ஒரு தனியா கொண்டு இருக்கிற ஒவ்வொரு நாள் யுத்தத்தில் ஒரு நாள் விதுரன் வருகிறான். விதுரனையும் கொல்லணும் இல்ல, எதிராளி கூட்டத்தில் இருக்கிறவராச்சு. ஆமா, இப்பதான் பகவான் சொல்லுவேன், இவனையும் விடப்படாது பாத்துக்கா, கொஞ்சம் பண்ணும். ஆமா, இவனையும் விடாத கொல்லுன்னு இந்த அர்ஜுனனுக்கு வெறுப்பு வெறுப்பு வந்து போச்சு. அவன் சொல்ல, ஏய் என்ன கண்ணா, உனக்கு இறக்கமே கிடையாதா? நீ கல்லுதானா? உன் மனசு கல்லுதானா? ஆமா, என்ன நீ எப்ப எப்பெல்லாம் அங்க வந்தாலும் உன்னை அன்போடு உபசரிக்கிறவன் அந்த விதுரன் தானே? இவன் தானே உனக்கு விருந்து போடுறது? இவன் தானே? ஆமா, இப்படிப்பட்ட ஒருத்தனையே நீ கொல்லன்னு நினைக்கிறியே, நீ கல் நெஞ்சா? ஏ பகவான் கல் நெஞ்சிக்காரனா சொல்லுங்க. ஏ அவன் நம்ம நினைச்சு யாரையுமே கொல்ல போறானா? இல்லையே, நம்மள வாழ வைக்கிறதானே. இதே அர்ஜுனே எல்லாத்தையும் தூக்கி ஓடிட்டு போகும்போது எங்க போன? அப்ப இல்லடா, இங்கே ஓடுகிறாய். இல்ல அங்க பாரு, அங்க பாட்டை இருக்கா, இங்க சித்தப்பா இருக்கா, அங்க பெரியப்பா இருக்கா, இவன் அவ்வளவு சொல்லிட்டு. ஆமா, நான் எப்படி எல்லாத்தையும் கொண்டுகிட்டோம் யுத்தத்துல தர்ம யுத்த நிலைநாட்ட போறேன்னா செய்யடா. நான் செய்ய மாட்டேன். உனக்கும் பயம் வந்து விட்டதே? மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய்யா, மரணத்தின் தன்மை சொல்வே. மானிடகான்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொள்வாய், மேனியை கொள்வாய், வீரத்தில் அவன்றி நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும். ஓ நாட் அண்ணா, உனக்கு எல்லாம் தெரியும்டா, எனக்கு ஒன்ன மட்டும்தான் தெரியும் கண்ணா, எனக்கு ஒன்னு மட்டும்தான் தெரியும். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னனும் நானே, மக்களும் நானே, செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன், சொல்பவன் கண்ணன், துணிந்தனில் தர்மம் வாழ. தரும வாழ்னா துணிவனா? பாட்டே அப்பே சித்தப்பே மாமே மச்சினே ஆசாரி குரு வெதியும் பார்க்கறா, நியாயத்தையும் தர்மத்தையும் பா, எல்லாத்தையும் பார்த்தங்கண்ணா. ஆனா அந்த விதுரை என்ன செய்யணும் உனக்கு? அப்பதான் சொல்றான், அடே ஒரு பெண்ணான பாஞ்சாலியை அன்று அத்தனை பேரும் பிடிச்சி சேலையை பிடிச்சி துயிலை உரிந்தானே, அந்த நேரத்தில் மன்னன் செய்கிறான் பிழை என்று எல்லாரும் தலை குனிஞ்சு இருந்தான், ஒருதனும் தர்மத்தை தட்டி கேட்கலையடா? கேட்கலையே. எவன்தான் கேட்காம போனாலும் பரவாயில்ல, இந்த நியாயத்தின் வழி நிற்கிற விதுரம் கூட கேட்கலையேடா? இவரு பெரியவன் இல்ல, தப்பு செய்கிறவன் மட்டும் குற்றவாளி அல்லடா. தப்பு செய்கிறவனை பார்த்து சும்மா இருக்கிறவனும் குற்றவாளி தான்டா. அறம் வளர வேண்டும் ராமகிருஷ்ணா. யாரும் பெருசு கிடையாது, அவன் பெருசு, இவன் பெருசு இல்ல. இந்த உலகத்தை ஆண்ட அந்த கரைச்சுத்து பூதர் அப்பம் பெரியவன். அவன் அவன் தொடுமுதல் அவன் அவன் வைத்தாலும் இவன் அவனுக்கும் அதை இமலைய வேண்டாமே. இந்த
அந்த வயசுக்குள்ளே வாழ வந்தவர்கள் யாரும் யாருக்கும் பயந்து வாழ வேண்டிய தேவை இல்லை மக்கள். அதனால தானே தலப்பா கொடுத்தாரு. நீ வீரமா தலப்பா கொடுத்தது எதுக்கு? நீ நல்லா இருக்கணும், நீ வீரமா இருக்கணும், யாருக்கும் அடிமையாகிவிடக் கூடாது என்பதற்காக. அகிலத்தரட்டும் அருளூரும் எடுத்து வைத்த வார்த்தைகள் அற்புதம் அம்மா, அற்புதம். யாருக்கும் கூனி குறுகி வாழக்கூடிய வாழ்க்கையை ஐயா கொடுக்கவில்லை அம்மா. அப்படிப்பட்ட பிள்ளைகள் பயந்து வாழாதீர்கள். அதனால தான் சொல்றேன், ஐயா சொன்னது எவ்வளவு சிறப்பா சொன்னார். இதையெல்லாம் விரிஞ்சு பார்க்கணும் இல்லை அம்மா? நினைச்சு பார்த்தா தப்பு பண்ண முடியுமா? முடியாதே. எவ்வளவு சிறப்ப கொடுத்தார் ஐயா. I'm
எல்லாருக்கும் நல்லது கொடுப்பார். எம்மா தாயே இங்கிட்டு வாங்க. ஒரு சகோதரி வந்திருக்காங்க, அந்த ஏரியெல்லாம் வந்து அவங்க வருவாங்கல்ல, அவங்க ஒரு பாட்டு பாட போறாங்க, கேளுங்க, அப்புறம் நம்ம கோதாவில் இறங்கிடலாம். வாங்க வா. போட்டுங்க
அது போடு அது போடு 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 1 2 3 4